வணக்கம், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி ஃப்ரீ கோச்சிங். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது இந்திய தேசிய இயக்கத்தில் டுவெல்த் ஸ்டாண்டர்டு ஹிஸ்ட்ரி வால்யூம் 1 அப்படிங்கிற புக்கில் இருக்கக்கூடிய இந்தியாவில் தேசிய இயக்கத்தின் எழுச்சி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நேஷ்னல் மூமெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டுவெல்த் ஸ்டாண்டர்டு ஹிஸ்ட்ரி புக் வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக படிங்க, அதில் நிறைய கவர் ஆகுது. இந்த டாப்பிக்குக்கான பிடிஎஃப் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு அந்த பிடிஎஃபையும் ஒரு தடவை நீங்கள் படித்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியும், நல்லா மனசுலையும் பதியும். இதில் இருக்கிறது எல்லாமே முக்கியமான பாட குறிப்புகள் தான். நம்ம புக்கிலேருந்து டைரெக்டாக எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸோ அதை தான் நான் கொடுத்துட்டு வரேன். ஸோ நம்ம சேனலுக்கு வந்து உங்கள் சப்போர்ட் ரொம்ப முக்கியம். நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகே, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்துட்டோம் அப்படின்னா 1915 தான் காந்தி அவர்கள் வந்து தென்னாப்பிரிக்காவிலேருந்து இந்தியாவுக்கு திரும்பி வராரு. 1919 அவர் வந்து இந்திய தேசிய இயக்கத்திற்கு தலைமையேற்று நடத்துகிறாரு. அதுக்கு முன்னாடி நிறைய புரட்சிகள் வந்து வந்திருக்கும் நம்மளோட இந்தியாவில். அதில் ஒரு புரட்சி வந்து பார்த்துட்டோம்னா இண்டிகோ புரட்சி. இது வந்து 1859-60 வரைக்கும் நடந்திருக்கு. இண்டிகோ அப்படிங்கிறது வந்து ஒரு செடி, அது வந்து துணிகளுக்கான சாயம் ஏற்றுறதுக்கான ஒரு செடி. ஸோ விவசாயிகள் வந்துட்டு பயிர்கள் வளர்க்குறதுக்கு பதிலாக அந்த இண்டிகோ அப்படிங்கிற சாயம் ஏற்றக்கூடிய செடியை தான் வளர்க்கணும் அப்படின்னா ஆங்கில அரசால் நிர்பந்திக்கப்படுறாங்க. இதனால் தானியங்களில் உற்பத்தி குறைஞ்சு உணவு பற்றாக்குறை வந்து நிறைய பசி, பஞ்சம், பட்டினி இந்த மாதிரி காரணத்தினால நிறைய பேர் இறந்து போகிறாங்க பஞ்சத்தினால. 1770 1900 ஆகிய ஆண்டுகளுக்கு இடைப்பட்ட காலத்தில் கிட்டத்தட்ட ஒரு 25 மில்லியன் மக்கள் வந்து இந்த பஞ்சத்தினால இறந்து போயிடுறாங்க. உலகில் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற போர்கள் மூலமாக மரணம் அடைஞ்சவங்க 5 மில்லியனாக இருந்தாலும் அந்த பட்டினி பஞ்சத்தின் மூலமா இந்தியாவில் இறந்தவங்க வந்து 19 மில்லியன் மக்களாக இருக்காங்க அப்படின்னு மெட்ராஸ் டைம்ஸ் பத்திரிகையோட ஆசிரியர் வில்லியம் டிக்பாய் வந்து குறிப்பிடுறாரு. இதில் எடுத்துக்காட்டால் 1866 ஒரிசாவில் பஞ்சம் வருது. இந்த பஞ்சத்தினால 1.5 மில்லியன் மக்கள் வந்து இறந்து போயிடுறாங்க. இந்த ஒரிசா பஞ்சத்தின் போது ஆங்கில அரசு வந்து தலையிடா கொள்கை வந்து பின்பற்றுறது. இதை வந்து லிட்டன் பிரபு வந்து இந்த தலையிடா கொள்கை வந்து அரச பிரதிநிதி லிட்டன் பிரபு வந்து பின்பற்றியிருக்காரு. அதனால் அந்த இதுக்கு வந்து எந்த ஒரு ஆக்ஷனுமே எடுக்காமல் அவங்க அமைதியாக இருந்துடுறாங்க. அதுதான் தலையிடா கொள்கை. மதராஸ் மாகாணத்தை பொறுத்த வரைக்கும் 3.5 மில்லியன் மக்கள் வந்து பஞ்சத்தில் இறந்துடுறதா சொல்லப்படுது. 1815 சிலோன் ஆளுநர் வந்து இந்த மதராஸ் மாகாண ஆளுநருக்கு ஒரு கடிதம் எழுதுகிறாரு. அதில் வந்து அந்த சிலோனில் இருக்கக்கூடிய இலங்கையில் இருக்கக்கூடிய தோட்டங்களில் வேலை பார்க்கறதுக்காக கூலிகளை அனுப்பி வைக்கிற மாதிரி கேட்டுக்கிறாரு. இந்த மதராஸ் மாகாண ஆளுநர் வந்து அந்த கடிதத்தை மறுபடியும் மேல் நடவடிக்கை எடுக்கிறதுக்காக தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியாளருக்கு அனுப்பி வைக்கிறாரு. ஸோ இலங்கையில் பார்த்தீங்கன்னா காப்பி, தேயிலை தோட்டங்களில் இந்தியர்கள் தான் கூலியாக வேலை செய்கிறாங்க. 1843 அடிமை முறை வந்து ஒழிக்கப்பட்டது. ஸோ இந்தியாவில் வந்து அடிமை முறை ஒழிக்கப்பட்ட ஆண்டு வந்து 1843. இதனால் தைரியமாக நிறைய பேர் வந்து வேலை பார்க்கறதுக்காக வெளியில் புலம்பெயர்ந்து போகிறாங்க. 1837 தமிழ்நாட்டிலிருந்து குடிபெயர்ந்து இலங்கைக்கு காப்பி தோட்டங்களில் வேலை செய்யறதுக்காக போனவங்களோட எண்ணிக்கை 10,000 பேர். இது வந்து வருஷம் வருஷம் இன்க்ரீஸ் ஆகுது. 1846 80,000 பேராக இருக்காங்க. 1855 128,000 பேராகவும் 1877 பஞ்சத்தினால இலங்கைக்கு ஏறத்தால 380,000 பேரும் இங்கே தமிழ்நாட்டிலிருந்து இலங்கைக்கு வேலைக்காக போயிடுறாங்க. ஸோ அப்படி போகும்போது நிறைய தூரம் கடல் பயணம் இருக்கிறதுனால அந்த கடல் பயணத்தின் போதே ஏறத்தால நிறைய பேர் இறந்து போயிடுறாங்க. எக்ஸாம்பிளாக வந்து 1856 1857 கல்கத்தாவிலேருந்து ட்ரினிடாட் அப்படிங்கிற ஒரு கப்பலில் பயணம் செஞ்ச மொத்த ஆளில் எத்தனை பர்சன்டேஜ் பேர் இறந்து போயிட்டாங்கன்னு கீழே கொடுத்துருக்காங்க. ஆண்களில் வந்து 12.3%, பெண்களில் 18.5%, சிறுவர்களில் 28%, சிறுமிகளில் 36%, குழந்தைகளில் 55% பேரும் இறந்து போயிட்டதாக சொல்லப்படுது.
ஸோ இதனால வந்து என்ன ஆகுது அப்படின்னா, ஆங்கிலேயர்களுக்கு வந்து தன்னோட இந்தியாவுக்குள்ளேயேனும் அவங்களுக்காக வேலை செய்யக்கூடிய படித்த இளைஞர்கள் வந்து தேவைப்படுறாங்க. இதுக்கு முன்னாடி வந்து இந்தியர்கள்லாம் பார்த்துட்டோம்னா வித்யாலயங்கள், சதுஸ்பதிகள் அப்படின்னு அழைக்கப்படுற உயர்தர கல்விக்கூடங்களில் கல்வி பயின்றாங்க. அதுவும் புனித மொழி அப்படின்னு கருதப்படுற சமஸ்கிருத மொழியில தான் அவங்க வந்து கல்வி கற்றுக்கிட்டு வந்தாங்க. ஆங்கிலேயருக்கு வந்து தங்களெல்லாம் பணி செய்ய பெரும் எண்ணிக்கையிலான ஆங்கில வழியில் கல்வி கற்ற நபர்கள் வந்து தேவைப்பட்டதுனால 1835 இந்திய கவுன்சில் வந்து ஆங்கில கல்வி சட்டத்தை இயற்றுது. இதில் ஒரு முக்கியமான நபர் வந்து டிபி மெக்காலே அப்படிங்கிறவர் தான். 1836 1838 வரை கவர்னர் ஜெனரலோட ஆலோசனை குழுவில் முதல் சட்ட உறுப்பினராக இவர் வந்து இருந்தார். 1823 பொது கல்விக்கான பொதுக்குழு அப்படிங்கிற ஒரு பொதுக்குழு வந்து உருவாக்கப்பட்டது. அந்த மெக்காலே தான் ஆங்கில வழி கல்விக்கு வந்து ஒரு வடிவம் கொடுத்தவர் வந்து டிபி மெக்காலே தான். மெக்காலே வந்து ஆங்கில மரபு குழுவோட கருத்துக்கு ஆதரவாக இருந்தார். 1835 இவர் வந்து ஒரு புகழ்பெற்ற புத்தகத்தை வெளியிட்டார். அந்த புத்தகத்தோட பெயர் வந்து இந்திய கல்வி குறித்த குறிப்புகள் அப்படிங்கிறது தான். ஸோ இதில் வந்து அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இரத்தத்திலும் நிறத்திலும் இந்தியராகவும் விருப்பத்தில் கருத்தில் ஒழுக்க நெறிகளில் அறிவியல்ல ஆங்கிலேயராகவும் இருக்கக்கூடிய ஒரு மக்கள் பிரிவினரை இந்தியாவுக்குள்ளேயே உருவாக்க அவர் விரும்பியதா அந்த புத்தகத்தில் சொல்லியிருக்காரு. ஆங்கில கல்வி முறையை வடிவமைத்தவர் டிபி மெக்காலே, இதை நம்ம பார்த்தோம். ஸோ இதுக்கப்புறம் நிறைய பள்ளிகளும் கல்லூரிகளும் பல்கலைக்கழகங்களும் தொடர்ந்து நிறுவப்பட்டது. 1857 பம்பாய், சென்னை, கல்கத்தா போன்ற இடங்களில் வந்து பல்கலைக்கழகங்கள் வந்து நிறுவப்பட்டது. இந்த ஆங்கிலேயர்கள் வந்து தங்கள் நலனுக்காகவே ஒரு கற்றறிந்த இந்திய மத்திய தர வர்க்கத்தை வந்து உருவாக்குனாங்க. அதை வந்து பாபு வர்க்கம் அப்படின்னு ஏளனமாக பேசினாங்க. இதுக்கப்புறம் வந்து நிறையா சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள்லாம் வந்திருக்கும். அந்த இயக்கங்களை மூணு வகையாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து சீர்திருத்த இயக்கங்கள், இன்னொன்று வந்து மீட்பு இயக்கங்கள், இன்னொன்று வந்து சமூக இயக்கங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சீர்திருத்த இயக்கங்கள்னால் என்னென்னா, ராஜாராம் மோகன் ராய் நிறுவப்பட்ட பிரம்ம சமாஜம், ஆத்மாராம் பாண்டுரங் உருவாக்கிய பிரார்த்தனை சமாஜம், சையத் அகமது கானால் உருவாக்கப்பட்ட அலிகார் இயக்கம், இது எல்லாமே வந்து சீர்திருத்த இயக்கங்கள். மீட்பு இயக்கங்கள் அப்படின்னா எதுனா, ஆரிய சமாஜம், ராமகிருஷ்ண இயக்கம், தியோபந்த் இயக்கம், இதெல்லாமே வந்து மீட்பு இயக்கங்கள். அடுத்து வந்து சமூக இயக்கங்கள் என்னென்னா, பூனேயில் ஜோதிபா புலே ஏற்படுத்தின இயக்கம், கேரளாவில் நாராயணகுரு, ஐயன் காளி, தமிழ்நாட்டில் ராமலிங்க அடிகள், வைகுண்ட சுவாமிகள், இவங்க எல்லாமே அயோத்தியதாசர், இவங்க எல்லாமே வந்து சமூக இயக்கங்களை குறிப்பிட்டு ஏற்படுத்தி மக்களுக்கு வந்து சமூக விழிப்புணர்வை வந்து கொடுத்தாங்க. 1828 தான் ராஜாராம் மோகன் ராய் வந்து பிரம்ம சமாஜத்தை நிறுவினார். அதையடுத்து பிரார்த்தனை சமாஜம் வந்து 1867 ஆரிய சமாஜம் வந்துட்டு 1875 நிறுவப்பெற்றன. பம்பாய் மாகாணத்தில் முன்னாள் ஆளுநர் வந்து என்ஃபில்ஸ்டன், இவர் வந்து அப்போதைய இந்தியாவில் இருக்கக்கூடிய எதிர்கால அரச பிரதிநிதி அப்படிங்கிற சர் ஜான் லாரன்ஸுக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்காரு. அந்த கடிதத்தில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நண்பன் பகைவன் என்ற வேறுபாடின்றி முழு வீச்சிலான பழி வாங்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. கொள்ளையடிப்பதை பொறுத்தமட்டில் நாம் உண்மையாகவே நாதிர்ஷாவை மிஞ்சி விட்டோம். அதாவது இந்தியாவை வந்து நம்ம அந்தளவுக்கு கொள்ளையடிச்சிருக்கோம் அப்படிங்கிறத இவர் வந்து அவர் எழுதின கடிதத்தில் குறிப்பிட்டிருக்காரு. அதே அப்புறம் வந்து குடிமை பணிக்கான தேர்வுகள் வந்து அறிமுகமான போது அந்த தேர்வு எழுதுறவங்களோட வயது வரம்பு வந்து 21 அப்படின்னு நிர்ணயம் செய்யப்பட்டது. இதில் வந்து இந்தியர்கள் வந்து எழுத விடாமல் தடுப்பதற்காக வயது வரம்பு வந்து 19 குறைக்கப்பட்டது. இந்திய தண்டனை சட்டம் 1870 பிரிவு 124A அப்படிங்கிறதுல அடக்குமுறை ஒழுங்காற்று சட்டமும், பத்திரிகைகளை தணிக்கைக்கு உட்படுத்திய பிராந்திய மொழி சட்டம், அதாவது 1878 வந்தது, இந்த மாதிரி சட்டங்கள்லாம் வந்து மக்கள் மத்தியில் எதிர்ப்புகளை தூண்டியது. அப்போ இந்திய தண்டனை சட்டம் உருவாக்கப்பட்ட ஆண்டு 1870, பிராந்திய மொழி சட்டம் உருவாக்கப்பட்ட ஆண்டு 1878.
ரிப்பன் அரச பிரதிநிதியாக இருந்தபோது இல்பர்ட் மசோதா மூலமாக இந்திய நீதிபதிகள் வந்து ஐரோப்பியர்களை விசாரிக்க அதிகாரம் பெற்றனர். ராஜாராம் மோகன் ராயோட வங்க மொழி பத்திரிகை வந்து சம்பத் கௌமுதி, பாரசீக மொழி பத்திரிகை வந்து முராத் உல் அக்பர். இந்த ரெண்டு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, கேட்கறதுக்கு ரொம்ப வாய்ப்பு இருக்கு. இது ரெண்டுக்குமே அந்த ஆசிரியர் யார் அப்படின்னா ராஜாராம் மோகன் ராய் வந்து தொடங்கினது. இந்த ரெண்டு பத்திரிகையுமே அவர் தான் ஆரம்பிச்சிருக்கிறாரு. அது தவிர மற்ற மொழிகளில் நிறைய பத்திரிகைகள் வந்தது. அதில் வந்து பார்த்துட்டோம்னா அமிர்த பஜார் பத்திரிகா, தி பாம்பே கிரானிக்கல், தி ட்ரிபியூன், தி இந்தியன் மிரர், தி ஹிந்து, சுதேச மித்திரன், இதெல்லாம் மற்ற முக்கியமான பத்திரிகையோட பெயர்கள். வில்லியம் ஜோன்ஸ், சார்லஸ் வில்கின்ஸ், மேக்ஸ் முல்லர் போன்ற கீழையுலக அறிஞர்கள் ஆய்வுகளை மேற்கொண்டு அரேபிய பாரசீக சமஸ்கிருத மொழிகளிலிருந்த மத வரலாற்று இலக்கிய நூல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து அனைவருக்கும் கிடைக்க செய்தனர். அப்போ அரேபிய பாரசீக சமஸ்கிருத மொழிகளில் இருந்த வரலாற்று நூல் இலக்கிய நூல்களை வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர்களோட லிஸ்ட்டு வந்து இந்த மூணு பேர் தான். இதனால நீங்கள் பார்த்துக்கோங்க. தேசியத்தின் குறிக்கோளானது இந்திய சிந்தனையை, இந்திய குணநலங்களை, இந்திய உணர்வுகளை, இந்திய ஆற்றலை, இந்தியாவில் உன்னதத்தை மீட்டெடுப்பதாகும். மேலும் உலகை தடுமாற செய்யும் பிரச்சனைகளை இந்திய மனப்பான்முடன் இந்திய நிலைப்பாட்டில் தீர்த்து வைப்பதாகும் அப்படின்னு அரவிந்த் கோஷ் எழுதியிருக்காரு. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் ரொம்ப முக்கியம். இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்து யார் சொன்னாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா அரவிந்த் கோஷ். 1852 பிப்ரவரி 26 சென்னை வாசியல் சங்கம் அப்படிங்கிற அமைப்பு உருவாக்கப்பட்டது. ஸோ சென்னை வாசியல் சங்கம் உருவாக்கப்பட்ட ஆண்டு 1852 பிப்ரவரி 26. சென்னையின் மிக முக்கிய வணிகரான கஜுலா லக்ஷ்மி நரசு அப்படிங்கிறவர் தான் இந்த அமைப்பை உருவாக்குவதற்கு உந்து சக்தியாக திகழ்ந்தவர். அதாவது சென்னை வாசியல் சங்கத்தை உருவாக்குவதற்கு உந்து சக்தியாக திகழ்ந்தவர் வந்து வணிகரான கஜுலா லக்ஷ்மி நரசு. சென்னை வாசியல் சங்கத்தோட மனு மார்ச் 1853 இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் விவாதிக்கப்பட்டது. இந்திய சீர்திருத்த கழகத்தோட தலைவரான ஹெச்டி செய்மூர் வந்துட்டு அக்டோபர் 1853 சென்னை வராரு. இவர் வந்து தமிழகத்தோட பல இடங்களை பார்வையிடுறாரு. அப்படி இருந்தும் 1853 பட்டய சட்டம் வந்து இந்தியாவில் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியோட ஆட்சி தொடர அனுமதி வழங்கியது. ஸோ 14,000 நபர்களால் கையெழுத்திடப்பட்ட தனது இரண்டாவது மனுவை இந்த சென்னை சங்கம் வந்துட்டு மறுபடியும் இங்கிலாந்து பாராளுமன்றத்துக்கு அனுப்பி வச்சது. இதனால் 1866 லக்ஷ்மி நரசிம்மு இறந்ததுக்கு அப்புறமா இந்த அமைப்பு வந்து இல்லாமலே போயிடுச்சு. அதனால எந்த ஒரு பலனும் இல்லை. அதுக்கப்புறமா மே மாதம் 1884 சென்னை மகாஜன சங்கம் வந்து நிறுவப்பட்டது. சென்னை மகாஜன சங்கத்தோட தொடக்க விழா வந்து 1884 மே 16 நடந்தது. அதில் பங்கேற்றவங்கள் வந்து ஜி சுப்பிரமணியம், வீர ராகவாச்சாரி, அனந்தா சார்ஸ்லு, ரங்கையா, பாலாஜி ராவ், சேலம் ராமசாமி இவங்க எல்லாமே கலந்துக்கிட்டாங்க. பம்பாயில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸோட முதல் மாநாட்டில் கலந்து கொண்டு சென்னை மகாஜன சபையை இந்திய தேசிய காங்கிரஸோடு இணைச்சிட்டாங்க. ஸோ இந்திய தேசிய காங்கிரஸோடு வந்து சென்னை மகாஜன சபை தான் இணைக்கப்பட்டது. ஓகேங்களா? ஸோ ரெண்டுமே சென்னைன்னு ஒரு ரெண்டு சங்கமுமே, அதனால் கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி படிச்சுக்கோங்க. 1875 இறக்குமதியாகக்கூடிய பருத்தி இழை துணிகளின் மீது இறக்குமதி வரி விதிக்கப்பட வேண்டும் அப்படின்னு ஜவுளி ஆலை உரிமையாளர்கள் இயக்கம் நடத்தினாங்க. இதெல்லாம் வந்து அதுக்கப்புறம் வந்த போராட்டங்கள். 1877 அரசு பணிகள் வந்து இந்தியா மயமாக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை வந்து ஒழித்தது. 1878 வட்டார மொழி பத்திரிகை சட்டத்துக்கு எதிராக போராட்டங்கள் வந்து நடந்தது. இல்பர்ட் மசோதாவுக்கு ஆதரவாக 1883 கிளர்ச்சிகளும் நடந்தது. இதுக்கப்புறம் தான் இந்திய தேசிய இயக்கம் வந்து, இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து உருவாக்கப்பட்டது பற்றி பார்க்க போகிறோம். ஆலன் ஆக்டேவியன் ஹியூம் அப்படிங்கிறவர் வந்து பணி நிறைவு பெற்ற இந்திய குடிமை பணி அதிகாரி. இவர் டிசம்பர் 1884
சென்னையில் பிரம்மஞான சபையின் கூட்டத்தில் தலைமை ஏற்று நடத்தியிருக்காரு. அந்த கூட்டத்தில் வந்து இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாக்குறதுக்கான டிஸ்கஷன் வந்து போயிருக்கு. அது மூலயமா இந்திய தேசிய காங்கிரஸ் 1885 டிசம்பர் 28 பம்பாயில் உருவாக்கப்பட்டது. ஸோ எந்த இடத்துல உருவாக்கப்பட்டதுன்னா பம்பாயில் உருவாக்கப்பட்டது. ஏஓ ஹியூம் தவிர இவ்வமைப்பை உருவாக்கிய முக்கிய உறுப்பினரான டபிள்யூசி பானர்ஜி வந்து இந்த அமைப்போட முதல் தலைவராக தேர்வு செய்யப்படுறாரு. அடுத்து 1890 பிற்பகுதியிலிருந்து இந்திய தேசிய காங்கிரஸுக்குள்ளே கருத்து வேறுபாடு வந்து உருவாச்சு. இதனால் மிதவாதிகள் தீவிரவாதி இயக்க தீவிரவாதிகள் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாக பிரிஞ்சுட்டாங்க. பிபின் சந்திரபால், பாலகங்காதர திலகர், லாலா லஜபதி ராய் இந்த மாதிரி தலைவர்கள் வந்து சும்மா மனுக்கள் எழுவது, மன்றாடி கேட்டுக்கொள்வது, இதெல்லாம் விண்ணப்பம் செய்யறது, இந்த மாதிரி அணுகுமுறைகள்லாம் ரொம்ப சீக்கிரம் வேலைக்கு வராது, தீவிரமான அணுகுமுறை தான் பின்பற்றணும் அப்படின்னு நினைச்சாங்க. அதனால இவங்க வந்து மிதவாத தேசியவாதிகளுக்கு எதிரான தீவிரவாத தேசியவாதிகள் அப்படின்னு அழைக்கப்பட்டாங்க. இப்போ தீவிரவாத தேசியவாதிகள் யார் யாருன்னா பிபின் சந்திரபால், பாலகங்காதர திலகர், லாலா லஜபதி ராய் இவங்கெல்லாம் தான். 1897 திலகர் வந்து சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை, அதை அடைந்தே தீருவேன் அப்படின்னு சொன்னாரு. 1905 ஆங்கிலேயர்களால் மேற்கொள்ளப்பட்ட வங்க பிரிவினை வந்து இந்தியர்களால் ஆவேசமாக எதிர்க்கப்பட்டது. அதே வருஷம் 1905 தொடங்கப்பட்ட சுதேசி இயக்கம் அப்படிங்கிற இயக்கம் வந்து ஆங்கில ஆட்சி நேரடியாக எதிர்த்ததோடு சுதேசி தொழில்கள், தேசிய கல்வி, சுய உதவி, இந்திய மொழிகளை பயன்படுத்துதல் ஆகிய கருத்துக்களை ஊக்குவிச்சாங்க. இதில் வந்து தாதாபாய் நௌரோஜி பற்றி சில கொடுத்துருக்காங்க. தாதாபாய் நௌரோஜி வந்து இந்தியாவோட குரல், த வாய்ஸ் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற பத்திரிகையும், ராஸ்ட் கோப்தார் அப்படிங்கிற பத்திரிகையும் தொடங்கி ரெண்டு பத்திரிகையோட ஆசிரியராகவும் இவர் பணியாற்றியிருக்காரு. சுரேந்திரநாத் பானர்ஜி அப்படிங்கிறவர் வந்து பெங்காலி அப்படிங்கிற செய்தி பத்திரிகையோட ஆசிரியராக பணிபுரிஞ்சிருக்காரு. அதே மாதிரி பாலகங்காதர திலகர் வந்து கேசரி அப்படிங்கிற பத்திரிகைக்கும் மராட்டா அப்படிங்கிற பத்திரிகைக்கும் ஆசிரியராக இருந்திருக்காரு. 1897 ஜூலை 27 திலகர் வந்து கைது செய்யப்பட்டு இந்திய தண்டனை சட்டம் பிரிவு 127A கீழே குற்றம் சாட்டப்படுறாரு. இந்திய தேசியத்தின் முது பெரும் தலைவர் அப்படின்னு அழைக்கப்படுறவர் யாருன்னா தாதாபாய் நௌரோஜி தான். ஸோ இந்திய தேசியத்தின் முது பெரும் தலைவர் யாருன்னு கேட்டால் தாதாபாய் நௌரோஜி தான். இவர் வந்து 1870 பம்பாய் மாநகராட்சி கழகத்துக்கும் நகர சபைக்கும் தேர்ந்தெடுக்கப்படுறாரு. 1892 இங்கிலாந்து பாராளுமன்றத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட நிலையில் இவர் லண்டனில் இந்திய சங்கம் அப்படின்னும் கிழக்கிந்திய கழகம் அப்படின்னும் அமைப்புகளை உருவாக்குறாரு. ஸோ ரெண்டு அமைப்பை உருவாக்குறாரு, இந்திய சங்கம், கிழக்கிந்திய கழகம் அப்படின்னு. 3 வந்து இந்திய தேசிய காங்கிரஸோட தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தாதாபாய் நௌரோஜி. இவர் எழுதின புத்தகம் வந்து வறுமையும் பிரிட்டனுக்கு ஒவ்வாத இந்திய ஆட்சியும் அப்படிங்கிற புத்தகம் எழுதியிருக்காரு. இதில் வந்து அவர் செல்வ சுரண்டல் கோட்பாட்டை பற்றி டீட்டெயிலாக எழுதியிருக்காரு. இதில் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்தியாவில் வந்து ஆங்கிலேயர்கள் வசூலிக்கும் வரி இந்தியாவின் நலனுக்காக செலவு செய்யப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. 1835 1872 முடியா ஒவ்வொரு ஆண்டும் சராசரியாக 13 மில்லியன் பவுண்டுகள் மதிப்புடைய பொருட்கள் வந்து இங்கிலாந்துக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டதாக அவர் அந்த புத்தகத்தில் குறிப்பிட்டிருக்காரு. அடுத்து அதிகாரிகளுக்கும் தளபதிகளுக்கும் வழங்கப்பட வேண்டிய ஓய்வூதியம், இந்தியாவிலும் இந்தியாவிற்கு வெளியிலும் நாடுகளை கைப்பற்ற மேற்கொள்ளப்பட்ட போர்களுக்காக இங்கிலாந்திடமிருந்து பெற்ற கடனுக்கு செலுத்த வேண்டிய வட்டி, இது எல்லாத்துக்கும் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா தாயக கட்டணம், இவை எனத்துக்கும் அந்த வட்டி தொகை எல்லாத்துக்கும் வந்து தாயக கட்டணம், ஹோம் சார்ஜஸ் அப்படிங்கிற பெயரில் ஆண்டொன்றுக்கு 30 மில்லியன் பவுண்டுகள் வந்து நஷ்டம் ஏற்பட்டதாக தாதாபாய் நௌரோஜி வந்து அந்த புத்தகத்தில் தெளிவாக சொல்லியிருக்காரு.
ஸோ 12th ஸ்டாண்டர்ட் லெசன் 1 பொறுத்த வரைக்கும் அதில் இருக்க எல்லா முக்கியமான பாயிண்ட்ஸையும் முக்கியமான படக்குறிப்புகளாக நம்ம இங்கே பார்த்துட்டோம், ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் பார்த்துட்டோம். ஸோ நான் திரும்ப திரும்ப சொல்கிறது ஒன்றே தான், எல்லாமே வந்துட்டு நீங்கள் ஆப்ஜெக்டிவ் டைப்பில் க்வெஷ்சன் அண்ட் ஆன்சராக மட்டும் படிக்காதீங்க தயவு செஞ்சு. எல்லாமே இப்போ ஸ்டேட்மெண்ட் ரிலேட்டடாக க்வெஷ்சன்ஸ் நிறைய கேட்குறாங்க. ஸோ நம்ம பாட புத்தகத்தை அப்படியே வாசித்தா தான் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து நமக்கு தெரியும், இல்லாட்டினா தெரியாது. இது எல்லாமே நீங்கள் நோட் எடுத்து வச்சு நோட்ஸ் எழுதி படுங்க, PDF வந்து டவுன்லோட் பண்ணி மறக்காமல் அதையும் ரீட் பண்ணுங்கள். PDF ஒவ்வொரு தடவை படிக்கிறதுக்கு முன்னாடியும் ஒரு 10 நிமிஷம் ஒரு 15 நிமிஷம் வீடியோவை கேட்டுட்டு படிங்க, இன்னுமே நல்லா உங்களுக்கு மனசில் பதியும். நெக்ஸ்ட் லெசனில் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவை பார்க்கலாம். தேங்க்யூ.